காதல் கிறுக்கிக்கு காத்திருக்க பிடிக்கிறது. உன்னுடனான ஆன்லைன் சம்பாஷணையில் டைப்பிங் எனப்படும் எழுத்தில் அதன் பக்கத்தில் மினுக் மினுக்கென்று துடிக்கும் புள்ளிகளை லயித்து பார்த்து காத்திருக்க பிடிக்கிறது. என்ன செய்தியது என்று யோசிப்பதற்கும் நம் ரகசிய பேச்சுக்களில் துள்ளி விழும் குட்டி இதயங்களின் அணிவரிசையை அரசாங்க விழாவில் வீரர்களின் அணிவகுப்பினை ஏற்றுக்கொள்ள காத்திருக்கும் மொடமொடப்பான உடையணிந்த அதிகாரியைப் போல துளி மிடுக்கிற்கும் சிறு குறுகுறுப்பிற்கும் நடுவில் உன் அழுத்தமான வெர்ச்சுவல் அணைப்பிற்கும் முத்தத்திற்கும் காத்திருக்க பிடிக்கிறது. காதல் புறப்பட்ட புள்ளியிலிருந்து இந்த காத்திருப்பு தொடர்கிறது. நல விசாரிப்புகளுக்கு பிறகு என்ன நினைத்துக் கொள்வானோ, என்ன நினைத்துக் கொள்வாளோ என்று யோசித்து வார்த்தைகளை கஞ்சத்தனம் மிகுந்தவனின் கரன்சியைப் போல செலவழித்தோம். காதல் நம் இருவரிடையே கடன் அட்டைகளை பரிமாறியது. மிக குறைந்த நேரத்தை வட்டியாய் வரவு வைத்து கொண்டது. ஆச்சரிய பரிசுகளை அள்ளித்தரும் கூப்பன்கள் நிறைந்த புத்தகத்தை இருவரிடமும் நீட்டியது. அதில் முதல் லவ்யூவும் முதல் முத்தமும் அவசரமாய் தங்களை நிறைத்து கொண்டன. மொழி தெரியாத பாடல் வரிகளின் ரசனையாய் நாம் நம்மை அறியாமலேயே அந்த வரிகளின் எழுத்துக்களாகி போனோம். பெரும்பாலான இரவு நேர இருட்டை உன் குறுஞ்செய்தியின் ஒளி பகலாக்கி போனது. ஒரு திரைப்பட கதாநாயகியின் கிறக்கு கண்களில் வழியும் பொய்க் காதலை நுகரத் தவிக்கும் கதாநாயகனை சற்றே எற்றி நிற்க வைத்து பின் அவன் கரங்களில் புதைந்து கொள்ள காத்திருக்கிறேன் என வெட்க முகமூடி அணிந்த அவளிடம் அந்த காத்திருப்பின் சுவை உணர்தலை கடனாய் கேட்டிருப்பேன். என்றாவது ஒரு நாள் இக்காத்திருப்பின் தூரம் குறைந்து தடதடக்கும் மெட்ரோ ரயிலினைப் போல உன் வருகைக்காக குறிப்பிட்ட இடைவெளிக்குள் நிகழும் அப்பிரிவை கூட தாங்க முடியாதபடி சட்டென இணைந்து கொள்கிறது அந்த ரயில் பெட்டியின் கதவுகள். சில நேரங்களில் உன்னை போல நீயும் சட்டென உணர்வுகளை மூடிக்கொள்கிறாய். திறக்க தவித்து தொலைத்த சாவிக்காக அழவா, அல்லது எனது இருப்பிடம் தேடி நீ வருவாய் என்று நிற்கவா? எதிர்ப்புற மரக்கிளையில் இரு பறவைகளின் கொஞ்சில் மொழிகள். என்றாவது ஒரு நாள் நமக்குள்ளும் இந்த தீண்டல்கள் தொடரும் என்று காதல் கிறுக்கிக்கு ஒரு பேராசை. நின்றால் நடந்தால் உன் நினைவு என்று ஒரு கவிஞர் ஏக்க மிகுதியில் வரிகளை அமைத்திருந்த பாடலை நல்லதொரு மின்னரில் சூழ்ந்திருந்த இரவில் கார் கண்ணாடியின் முன்பக்கத்தினை ஆவலோடு தன் ஈர உதடுகளின் துணியில் முத்தமிட்டு செல்லும் மழையைப் போல நீ அந்த ஈரத்தை முகம் மட்டுமின்றி கண்ணாடி உடலின் முழுவதும் பூசிக்கொள்ளும் வைப்பறை போல நான். சாலையோர குளிர்காற்று யாரும் அறியாமல் நீ இருக்கும் திசையை கண்டறிய சின்னஞ்சிறு சமிக்கைகள் செய்து வந்து விடுவார் என காத்திருக்க சொல்லிச் செல்கிறது. அக்காற்று மேகத்துடன் கலந்து தன் நிறமிழந்து வானுக்கும் பூமிக்கும் ஒரு இணைப்பு பாலமென மழையை அனுப்ப உன்னோடு சேர்ந்து அதில் நனைய காத்திருக்கிறேன் நான். சிறு குவளையில் புகையோடு மலக்கும் தேநீரின் கதகதப்பினை போல என்னை சூழ்ந்து கொள்கிறாய் நீ. இக்காத்திருப்புகளின் பட்டியல் எப்படிப்பட்டது? மனம் முழுக்க பக்தி சுமந்து நீல வரிசையில் பச்சை பிள்ளையின் நடை போல தத்தி தத்தி இறையை அதன் கற்பூர ஒளியில் கண்டு பரவசமடைந்ததைப் போலவா? அல்லது எப்போது அன்னையின் தனம் கணக்கும் நான் மடிமுட்டி பாலருந்தலாம் என்று துடிக்கும் கன்றுக்குட்டியின் சிந்தனையைப் போலவா? ஜோ என்று பெரியும் மழையின் கூர் நீர்த்துளி தேடி தேடி உடல் நனையாமல் ஈர மண்ணில் புதைந்து எட்டி பார்க்கும் நண்டினைப் போலவா? அடிவயிற்று பசியை கிளறிடும் அடிப்படை உணவின் மனத்தைப் போலவா? எதை ஒத்திருக்கிறது உனக்கான என் காத்திருப்பு? சில நேரம் இதமாய், சில நேரம் செல்ல இம்சையாய் நம் இருவருக்கும் அது அமைந்திருக்கிறது. கண்ண கதுப்பை பற்றி செல்லம் கொஞ்சம் அந்த கன நேர தொழுதலுக்காய் காத்திருக்கும் அவஸ்தை நீ அறியாததா? 10 மாத பிள்ளையை சுமக்கும் அன்னையின் பாரத்திற்கு சிறிதும் குறைவில்லை என் மனப்பாரம் என்று உனக்கு உணர்த்திட ஒரு துலாபாரம் அமைக்க சொல்லியிருந்தேன். அவ்விரு தட்டிகளில் நிரப்பப் போவது என் அன்பும் காதலும் தான். ஒன்றை ஒன்று இறக்கி விடாமல் ஒரே உச்சி புள்ளியில் உன்னை நோக்கி தர இறக்குகிறது அவை இரண்டும். அலுப்பு தட்டாத நீச்சலில் அசந்து போகும் உடலைப் போல சில சமயம் இந்த காத்திருப்பில் நான் சோர்ந்து போகிறேன். இது இன்னமும் நீளுமோ என்ற அச்சம் தொடங்கிய ஒரு வினாடி உன் நினைவு வந்து இதுவும் கடந்து போகும் என்று ஆறுதல் சாமரம் வீசி போகும். தலைவாழ இலை விருந்திற்காய் கொடும் பசியோடு காத்திருக்கும் வயிற்றின் நிலை,
பந்தி பரிமாறி எஞ்சிய சிறு கவளத்தில் பசியாரும் விருந்து கொடுத்தவளின் மனநிலையில் நான். நீ பதறி நேரமாயிற்று என்று கடிகாரம் பார்க்கும் போது, எப்போது என் உணவு பட்டியலில் நான் டிக்கடிக்கப் போகிறேன் என்று எதிரேயே ஒரு சிப்பந்தி, எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று தெளிவில்லா கிறுக்கியிடம், என்ன சாப்பிடப் போகிறாய் என்று கல்லாவை நிறைக்கும் நோக்கில் அவனின் துணி. எதிர்ப்புற கதவில் நீ வருகிறாயா என்று தொட்டு மீண்ட என் பார்வையில், இது தேராது என்று வெறும் குளிர்நீரை டம்ளரில் சரித்துவிட்டு பக்கத்து டேபிளுக்குள் நகழ்கிறான் அவன். மீன் தொட்டியில் வாஸ்துக்காக மெல்லமாய் தன் உடலை நகர்த்தும் அந்த மீன் தொட்டியின் போதாத அளவிற்காக என்னிடம் குறை சொல்லியபடி நீந்தி செல்கிறது. அலைக்கடலின் வெகு தொலைவில் நீராய் பெருகி கால் நனைக்கும் நுரை குவியல்களைக் கண்டு ஆர்ப்பரிக்கும் சிறுமியாய் நான் உனக்காக காத்திருக்கிறேன். எப்படி இருக்கும் நான் சந்திப்பு? என்ன சொல்லி பேசிக்கப் போகிறோம்? யாரும் அறியா வண்ணம் கரம் இணைத்துக் கொள்ளப் போகிறோமா? காதில் படரும் மெல்லிய ஓசையை உள்வாங்கிக் கொண்டு இதழ் பரிசுகள் பரிமாறிக்கொள்ளப் போகிறோமா? இல்லை இந்த சிப்பந்தி எப்போது பதார்த்தங்களை வைத்துவிட்டு நகரப்போகிறான் என்று அவனை பழிக்கப் போகிறோமா? சிரித்தபடியே நான் என்னை சுற்றிலும் பார்க்கிறேன். தந்தையின் பிறந்த தினத்திற்காக மெழுகுவர்த்தி ஏற்றி வாழ்த்து காத்திருக்கும் பிள்ளையின் காத்திருப்பு பாசத்தைப் போல பிறம்பின் சுளிர் உணர்த்திய வாத்தியாரின் திடமிழந்த கரங்களை கண்களில் உற்றுக்கொள்ள காத்திருக்கும் மாணவனின் பக்தியைப் போல மணிக்கொருமுறை பிரேக்கிங் செய்திகளுக்காக பழக்கப்பட்ட காதுகளின் எதிர்பார்ப்பைப் போல இதயத்தை தாண்டி இதத்தை இறைச்சலாய் பிரசவிக்கும் இசைக்கலைஞனின் கருவிகளைப் போல விழா மேடையின் விருந்தினர்களுக்காக காத்திருக்கும் நாற்காலியின் பணியாள் மனநிலை போல, டே மாறி எங்கடா இருக்க என்று கர்ஜிக்கும் பழைய கால வில்லனின் குரலில் தெரிக்கும் பயத்தைப் போல, ஆட்காட்டி விரலின் இடப்பட்ட மையின் அருமை தெரியாமல் நோட்டாவிற்கு முத்திரை குத்த செலவழிக்கும் நேரத்தைப் போல, இறுதி உச்சரிப்பினை மறந்து உயிர் பறக்கும் அந்த வினாடி மரணத்தை ருசிப்பவனின் இதய துடிப்பைப் போல, என்னை சுற்றிலும் எத்தனையோ காத்திருப்புகள், இவற்றோடு நானும் உனக்காக காத்திருப்பதில் காலம் நகர்த்தும் காதல் கிறுக்கி காத்திருக்கிறேன். வாடா.